அதாவது ஒரு மணி நேரமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அஞ்சலி செலுத்தி விட்டு தியானத்தில் ஈடுபட்டுருங்க அமைதியாக மௌனமாக உட்காந்துருங்க திடீர்னு இப்படி வந்து ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காருவதற்கு காரணம் என்ன வேற ஏதாவது மனதில் வைத்திருக்கீங்களா சசிகலா அவர்கள் என்னை வேறு என்ன குறை கூறுவது என்று தெரியாமல் இன்று பேரவையை நான் துவக்கிய முதல் நாளாக தேவையற்ற வதந்திகளை கிளப்பி கொண்டு பழிகளை ஏற்படுத்தி கொண்டு சொந்த குடும்பமான என் மீது இத்தகைய பழியை ஜெயா டிவி நிறுவனம் இன்று வெளியிட்டதை நான் மிகவும் வருத்தத்துடன் கண்டிக்கிறேன் இவ்வளவு காலமாக ஏதேதோ கூறி வந்தார்கள் போயஸ் தோட்ட இல்லத்தை நான் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள் முதலில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்ன சிகிச்சை அளித்தார்கள் எதற்காக இதெல்லாம் நடந்தது என்பதையே இன்னும் விளக்கவில்லை ஆர்கே நகரில் நான் போட்டியிடுவேன் என்ற செய்தியை தெரிந்தவுடன் உறுதிப்பட நான் அதை தெரிவித்த நாள் முதல் பல்வேறு தொல்லைகளை எனக்கு மறைமுகமாக அளித்து வருகிறார்கள் என் இல்லத்திலே என்னால் இருக்க முடியவில்லை கூலி படையினரை ஏவி விடுகிறார்கள் இவர்களெல்லாம் யார் என்றே எங்களுக்கு தெரியவில்லை யாரை கேட்டாலும் இவர்கள் பெயரை தான் குறிப்பிடுகிறார்கள் மறைமுகமாக நான் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதற்காக பல சதிகளை தீட்டி வருகின்றனர் இதெல்லாம் பற்றாதென்று சொந்த அண்ணனின் மகளான என் மீது எனது அத்தை என்னை பெயரிட்டு ஒரு குழந்தையைப் போல் பராமரித்து வந்திருக்கிறார் எனக்கும் அவருக்கும் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் உண்டான நெருக்கமும் பாசமும் பந்தமும் உள்ளது இவர் யார் அதை குறை கூறுவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இதெல்லாம் பற்றாதென்று அரசியல் சாயமும் பூச முயற்சிக்கின்றனர் இவர்களுக்கு நல்ல பதிலை தமிழக மக்கள் விரைவில் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் நான் இங்கு வந்தேன் இவர்களை பற்றிய பல உண்மைகள் வெளிவரும் என்ற உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் நேரடியாக எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை மறைமுகமாக பல தொல்லைகளை அளித்து வருகின்றனர் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி ஏதேனும் மனு செய்யிருக்கிறீங்களா மாநில அரசியோ அல்லது மத்திய அரசியோ உங்களுக்கு இந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருக்கிறது எனக்கு பாதுகாப்பை குறித்து எந்த பயமும் அச்சமும் இல்லை ஆனால் இவர்களை மக்கள் நிச்சயமாக கேள்வி கேட்க வேண்டும் நேற்றைய ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா தான் முதலமைச்சர் பதவிக்கு உரியவர் என்று அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் இவரை எவ்வாறு தமிழக மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் முதலில் தேர்தலில் போட்டியிட்டு அந்த இடத்தில் வந்தால் அப்பொழுதாவது அதை ஏற்றுக்கொள்ளலாம் திடீரென்று அத்தையை மருத்துவமனையில் சேர்த்த நாள் முதல் என்னிடம் கடுமையான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக பலர் மூலமாக அவர்கள் செய்து வருகின்றனர் என்னை மருத்துவமனையில் அருகிலேயே வரவிடாமல் தடுத்து இறுதி சடங்கில் கூட பங்கேற்க விடாமல் எவ்வளவு தொல்லைகள் அளிக்க முடியுமோ அவ்வளவு தொல்லைகள் அளித்து வந்தார்கள் நான் எதை பற்றியும் இத்தனை காலம் பேசாமல் இருந்ததற்கு ஒரே காரணம்தான் அத்தை அவர்கள் மீது நான் வைத்திருக்கும் அன்பு உண்மையானது அதை அரசியலாக்க நான் விரும்பவில்லை அதனால்தான் இதுவரை நான் பொறுத்து வந்தேன் இன்று அரசியல் சாயத்தை பூசி ஆர்கே நகரில் நான் போட்டியிடக்கூடாது என்ற சதி திட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டு திட்டங்களை தீட்டிக்கொண்டு எனது குடும்பத்தினரிடமும் கூட பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு ஏதேதோ தொல்லைகளை அளித்து வருகின்றனர் இதற்கும் மேல் பொறுக்க முடியாமல் தான் அன்னைக்கு வந்தேன் அதாவது உங்களுடைய உறவே உங்கள் அத்தைக்கும் உங்களுக்குமான உறவே கிடையாதுங்கிற போன்ற தகவல் எல்லாம் பரப்பப்பட்டது இதை யாரும் நம்ப தக்க ஒரு செய்தியாக இருந்தால் இதற்கான ஆதாரங்களை அவர்கள் வெளியிடட்டும் என்னிடம் ஆதாரங்கள் உள்ளது எனக்கும் அவருக்கும் இருந்த நெருக்கத்துக்கும் தொடர்புக்கும் அனைத்துக்கும் என்னிடம் ஆதாரங்கள் உள்ளது இல்லை என்று அவர்கள் நிரூபிக்கட்டும் பிறகு நான் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன் நீங்கள் பெரிய அரசியல் சக்தியாக உருவாயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இப்படி செய்கிறார்களா ஆர்கே நகரில் நான் போட்டியிடக்கூடாது என்பது ஒரு திட்டவட்டமான செய்தி அவர்கள் தரப்பிலிருந்து எனக்கு அளிக்கப்பட்டது அந்த நாள் முதல் இத்தகைய செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நான்
இந்த தருணத்துல தேர்தலை எந்த அளவுக்கு சவாலா நீங்க சந்திக்க போறீங்க இப்பயே நீங்க நான் முதலில் இருந்தே தெரிவித்து வந்தேன் அரசியலுக்கு வர வேண்டும் அம்மா இடத்துக்கு வர வேண்டும் அவர்கள் இடத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எந்த ஆசையுமே எனக்கு கிடையாது மக்கள் இதை விரும்பினார்கள் ஆர்கே நகர் தொகுதியில் இருந்த மக்களும் இதை விரும்பினார்கள் அதனால் தான் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் அதனால் தான் இந்த அரசியல் களத்தில் நான் இன்று ஒரு பங்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கென்று எந்த ஆசையுமே கிடையாது இது போன்ற ஆசைகளே எனக்கு கொஞ்சம் கூட இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்லி என்னுடைய மனதில் இருக்கும் துயரத்தை இறக்கி வைப்பதற்காக தான் இங்கு வந்திருக்கிறேன் வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை தொடர்ந்து சசிகலாவும் அவர் குடும்பத்தினரும் என் மீது இத்தகைய அவதூறான செய்திகளை பரப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனக்கு அரசியல் சாயம் பூசுவதையும் அவர்கள் நிறுத்த வேண்டும் நீங்கள் தான் ஆசைப்பட்டீர்கள் நீங்கள் தான் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டீர்கள் நான் இல்லை அதை என்னால் நிரூபிக்க முடியும் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் நான் போட்டியிடுவதை தான் உறுதி செய்தேன் இதுவரையில் யாருடன் நான் அந்த களத்தில் இணைந்து பணியாற்றுவேன் என்பது குறித்த விவரங்களை எல்லாம் ஆலோசனை செய்த பிறகுதான் முடிவு செய்யும் சசிகலா தரப்பினரும் திமுக தரப்பினரும் தவிர்த்து யார் ஆதரவு அளித்தாலும் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள நான் தயாராக மேடம் உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக சசிகலா தரப்பிடமிருந்து பிரச்சனைகள் வருகிறது உங்களுக்கு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் கூலிப்படை ஏவுகிறார்கள் என்று பல்வேறு பிரச்சனைகள் சொல்கிறீங்க இது உங்களை உங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா உங்களுடைய முன்னேற்றத்தில் ஏதேனும் ஒரு கஷ்டம் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை முன்னின்று செல்வேன் அப்படிங்கிற உறுதியோடு தெரிவிக்கிறீங்களா அனைத்து தடைகளையும் நான் தகர்த்து எரிந்துவிட்டு நிச்சயமாக இந்த தேர்தலில் போட்டியிடுவேன் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் அரசியல் சார்ந்த சில கருத்துக்கள் விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படுகிறது உங்களுக்கு அனுபவம் இல்லை அதே போல் நீங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களை எப்படி அணுக போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு பக்கபலமாக மூத்த அரசியல்வாதிகள் யாரும் இல்லை இப்படிலாம் கூறப்படுது இந்த தடைகள் எல்லாம் எப்படி தகர்த்து எறிய போகிறீங்க இதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அனைத்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது நிச்சயமாக நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் நல்ல பின்னணியில் இருந்து பக்கபலமாக அரசியல் பயணம் தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு எதிராக அவர் போட்டியிடும் பட்சத்தில் தேர்தலை பொறுத்தவரையில் யார் போட்டியிட்டாலும் எதிர்த்து போட்டியிட வேண்டியது ஒரு வேட்பாளரின் கடமை நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் எனக்கு இல்லை யார் போட்டியிட்டாலும் நான் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆர்கே நகர் தேர்தலில் தீபா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அதிமுகலேருந்து சசிகலா அணியினர் வந்து விலகி போகணுன்ற அதை அனைத்து இந்திய அண்ணா திமுகவே முடிவு செய்யும் நிச்சயமாக அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பது என்னுடைய தீர்மானமான ஒரு செய்தி செல்வம் என்னவாக இருக்க வேண்டும் என்று தீபா எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக அவருக்கு உரிய இடத்தை அம்மா அவர்களே அளித்திருந்தார் அதையும் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் முடிவு செய்ய வேண்டும் மேடம் இப்போது தனிப்பட்ட கருத்துக்களை நான் இப்பொழுது முன்வைக்க விரும்பவில்லை ஆர்கே நகரை பொறுத்தவரையில் இப்போது அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது பன்னீர்செல்வம் உங்களை எல்லாம் சேர்த்தால் மூன்றாக இருக்கிறது இந்த தருணத்தில் அதிமுகவின் ஓட்டு பிளவுபட்டு கிடக்கிறது சிதறி இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதே சமயத்தில் திமுகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இப்போ இருக்குது திமுகவும் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீங்கன்னு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கு வெற்றி வாய்ப்புகளையோ தோல்விகளையோ நினைத்து நான் இந்த போட்டியில் ஈடுபடுத்தி கொள்ளவில்லை மக்கள் இதை விரும்பினார்கள் மக்கள் தீர்ப்பு நிச்சயமாக நன்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு அம்மா அவர்கள் இடத்தில் வேறு யாரும் வரக்கூடாது என்ற ஒரு முடிவுடன் ஆர்கே நகர் தொகுதியின் மக்கள் இருக்கிறார்கள் அதில் எந்த மாற்றமும் இருக்காது அவரிடத்துக்கு யார் வர வேண்டும் என்று ஆர்கே நகர் தொகுதியின் மக்கள் முடிவு செய்வார்கள் அரசியல் முன்னேற்றம் சார்ந்த உங்களுடைய அரசியல் முன்னேற்றம் சார்ந்த கேள்வி பொதுவாக ஒரு அரசியல் என்பது ஒரு தொடர்ச்சியான நடைமுறை தினம் தினம் ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அந்த கட்சி சார்பில் அறிக்கை வெளியிடப்படும் நீங்கள் நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சியில் அமர்ந்து கொண்டு போயஸ் தோட்ட இல்லத்தில் அவர்தான் இருக்கிறார் என்ற செய்தியை கூட வெளியிட்டிருக்கிறார் இதையெல்லாம் நீங்கள் முதலில் கேள்விகளை கேளுங்கள் அவரிடம் கேளுங்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீங்கள் எப்படி பொது செயலாளராக இருக்க முடியும் சிறையில் இருந்து கொண்டு அவர் எப்படி கட்சியை நடத்தி வருகிறார் என்ற கேள்விகள் எல்லாம் அவரிடம் முதலில் கேளுங்கள்
பிறகு நான் பதில் அளிக்கிறேன். கட்சி அலுவலகம் டிடிவி தினகரன் அதாவது சசிகலா தரப்பில் இருக்கு, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலாவாக இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அதிமுக எங்களுக்கு வேணும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றீங்க, இது எப்படி சாத்தியப்படும்? இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை நான் பிடித்திருக்கிறேன், அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் அரசியல் சாயம் பூச தொடங்கிவிட்டனர். இதுவரையில் அவர்களை பற்றி எந்த ஒரு அவதூறான செய்தியையோ எந்த ஒரு தகவலையோ நான் வெளியிடவில்லை. ஏனென்றால் நான் பொறுமையாக இருந்தேன், அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதற்கு முன்னால் அரசியல் சாயத்தை பூசிவிட்டு எங்கேயாவது நான் வந்து விட வேணும் என்ற பயத்தில் இது போன்ற செய்திகளை வெளியிட தொடங்கியுள்ளனர். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.